இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலம்பல் 3வது அதிகாரம். நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை இயேசு சுவாமி. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் பாராட்டினுடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அறிந்து மறியாமல் செய்த எந்த பாவமாக இன்னும் ஒருவு செய், உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொன்னது போல, இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறவர்கள் கர்த்தாவே, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, கைவிடாத தேவன் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னீங்களே அப்பா, கைவிடாதபடிக்கு அவங்க ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராகப்பா. காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறதே. ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவன், ஜெபிக்கிற எல்லா காரியத்திலையும் அற்புதங்கள் நடக்கும்படியாய், அதிசயங்களை காணும்படியாய், நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய், உன்னுடைய உண்மை பெரிதாயிருக்கும்படியாய் குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசப்பா. நீங்கள் தானப்பா எங்கள் பங்கு, நீங்கள் தான் எங்கள் சுதந்திரம் என்று சொல்லும்படியாய் கர்த்தாவே, நீர் அம்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்த வசனங்களை நிறைவேற்றி தருவீராக அப்பா. உமக்கு காத்திருக்கிற அவர்களுக்கும் உண்மை தேடுவர்களுக்கும் நீங்கள் நல்லவங்க என்பதை கர்த்தாவே அறிந்து கொள்ளும்படியாய், கர்த்தாவே புற ஜாதிகள் காணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளத்தையும் செய்யுங்கப்பா. வெளிப்புறமான ஜபங்களுக்கு பதில் கொடுங்க இயேசு சுவாமி. உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியான மகிமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.